Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏன் தங்கச்சி மகதா எனக்கு மருமவ? ஏன் முடிவுதான் உன்னோட முடிவாகவும் இருக்கணும், கார்த்தியோட முடிவாகவும் இருக்கணும்? அதனால இந்த விஷயத்தை பத்தி சரஸ்வதி நீயும் பேசக்கூடாது, ஜெயா நீயும் பேசக்கூடாது. கொல பசியில இருக்கேன், சாப்பாடு எடுத்து வை. மா, என்னாச்சுமா? முகம்லாம் வாடி போயிருக்கு, கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. பா, என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா? பா, அத்தை. மா, என்னாச்சுமா? என்ன பாரு, கண்ணை பாரு. என் தங்க கட்டி, என்னாச்சு உனக்கு? சின்ன வயசுலேருந்து நான் அப்பத்தாவை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. ஆனால் அப்பத்தா இவ்வளோ கோவப்படுவான்னு இப்போதான் பா தெரியுது. எனக்கும் அதாங்க ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்கள் ஃபோனில் பேசும்போது பாட்டிக்கு என்னாச்சோன்னு பயந்தே போயிட்டேன். ஆனால் ஜோதி பேசி வந்திருக்காங்கன்னா அப்படி என்ன பேசியிருப்பாங்க? அதைத்தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். இரு, ஜோதி வரட்டும், அவகிட்டே கேட்போம். ஏங்க, ஜோதி கிட்ட இதை பற்றி என்ன எதுன்னு கேளுங்க. கொஞ்சோண்டு தயிர் சாதமோ அரை அப்பளமோ சாப்பிட்டாங்க, படுத்துட்டாங்க. அண்ணா, ஈவினிங் நம்ம டாக்டர் வெங்கடாஜலத்தை கால் பண்ணி வர சொல்றியா? பிபி செக் பண்ணிட்டு டேப்லெட்ஸ் ஏதாவது வாங்கணும்னா வாங்கிடலாம். ஏமா, நேரா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு ஃபுல் செக்அப் பண்ணிக்கலாமே. நீ வேற, பாட்டி அவங்க ரூம்ல இருந்து எந்திரிச்சு நடமாடவே 2 நாள் ஆகும். காலெல்லாம் கல்லு கிழிச்சு புண்ணாயிருக்கு, தூக்கிட்டு தான் போகணும். ஆனா அதுக்கு பாட்டி ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன் ஜோதி, நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன அண்ணி? அது உங்க அண்ணன், அப்பா, அம்மா மூணு பேரும் கூப்பிட்டு வராத உங்க பாட்டி நீ கூப்பிட்டது எப்படி வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டாங்க? பாசம் அம்புடுதான். உங்க அண்ணன் தான் உன் பாட்டிக்கு உசுறு. அப்புச்சி அப்புச்சின்னு வாய் நிறைய கூப்பிடுவாங்க. தப்போ சரியோ, இப்ப வரைக்கும் அவன் பேச்ச கேட்காம இருந்ததே இல்லை. நானும் அண்ணனும் பாட்டிக்கு 2 கண்ணுமா. எந்த கண்ணு வலிச்சாலும் 2 கண்ணுல இருந்தும் கண்ணீர் வரும். அது இல்லடா, நாங்க காலை விழுந்து கரையாத அம்மாவோட மனசு
ஓம் பேச்சில் கரைஞ்சது. இம்பேக்ட் அவங்க கோபம் எதனால, உண்மையாவே எதுக்காக கோபிச்சுட்டு போனாங்கன்னு புரியவே இல்லம்மா. அம்புட்டு கோபத்தையும் நீ பேசியே அப்படியே சிரிப்ப மாத்திருக்க. அதுவும் அந்த கார்த்தி கூடவே நீ போயும் பாட்டி உன் மேல கோவப்படாம உன் கூடவே வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா. அவங்க அம்மா அவனை அனுப்பி வச்சதுக்கு ஜோதி என்ன பண்ணுவா? அந்த நேரம் பார்த்து அவ எடுத்துட்டு போன வண்டி வர ரிப்பேர் அது தெரியுங்க சித்ரா. அவ பாட்டியும் அவளும் என்னமோ பேசிட்டு போகட்டும், அவளாச்சு அவ பாட்டியாச்சு, நமக்கு அத்தை வீட்டுக்கு வந்தது தானே முக்கியம். கரெக்டுமா? ரொம்ப ரொம்ப கரெக்ட். என்னப்பா பாட்டி என்கிட்ட என்ன பேசினாங்கன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சாகணுமா என்ன? அப்படி இல்ல, தெரிஞ்சா நல்லா இருக்கும். அப்பாவை விட உனக்குதான் ஆர்வம் அதிகமா இருக்கு போலயே. இது ஆர்வம் மட்டும் இல்ல, அவசியமும் கூட. அவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க, மறுபடியும் எல்லாரும் எப்பவும் போல பேசலாமா இல்லையா, ஏதாவது புரியணும்ல. யாருக்கு? வேற யாருக்கு? எங்க எல்லாருக்கும் தான். ஓகே. நம்பர் ஒன், இனி பாட்டியை மீறி யாரும் எதுவும் பேசக்கூடாது, முக்கியமா நான் பேசக்கூடாது. நம்பர் டூ, எனக்கும் பாட்டிக்கும் நடுவுல எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. நம்பர் த்ரீ, என்ன அவங்களும் அவங்கள நானும் முழுசா நம்பணும். நாங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில டிஸ்கஸ் பண்ணி எங்க ரெண்டு பேருக்கும் சரியா படும்போது மட்டும்தான் இந்த வீட்டுல என் கல்யாண பேச்சையும் அடிபடணும். புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? நான் தான் அன்னைக்கே தங்கச்சி இருப்பபடி நடப்பேன்னு வாக்கு கொடுத்துறேனே. ஜோதி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ ஏன் நம்ப முடியலையா? நம்புற மாதிரிதான் இருக்கு. ஆனா கூட வீட்டில் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பஞ்சாயத்துலாம் போதும். உன் சந்தேகத்தெல்லாம் உன் சங்குக்குள்ளேயே வச்சுக்கிட்டே வேலை பேரு. அப்பா, நான் ஜானு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் கூட பார்க் கவுன்சில் போய் நாலு நாள் ஆச்சு, எந்த வேலையுமே பார்க்கல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன் இல்லை? ஒரு நிமிஷம் என் கூட வா. எங்க? வெளிநாட்டுக்கு வாடினா. எங்க? வா சொல்றேன். ஜோதி முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டான், அதை எப்படி வெளியெடுக்கிறது? நாலிங், வாட்ஸ் எ ப்ராப்ளம்? கிண்டலா இருக்க உனக்கு? இல்லையா, உண்மையை சொல்லு. அது என்கிட்ட மட்டுமாவது சொல்லு. அப்ப மத்தவங்க கிட்டலாம் என்ன பொய் சொல்றேன்னா? ஏமா, என்ன பார்த்தா உனக்கு பொய் சொல்ற மாதிரி தெரியுது. என்ன
அதுவும் மத்தவங்க நம்புற மாதிரி எப்படி எல்லாம் பேசணும்னு உனக்கு கத்து கொடுத்தவளே நான் தானே? ஆமா குருவே, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அப்ப மரியாதையோ உன் பாட்டி உங்ககிட்ட என்ன? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.